வணக்கம் அன்பு நான் ஜோதிர் ஜெயமொழி வண்டி புலபுகிறேன் ஆகஸ்ட் மாத பலன்கள் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன் போகுது என்பதை பார்க்கலாம் சோதனையை சாதனையாக்கி நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி நடை போடும் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதம் இந்த மாதம் யோகம் செய்யும் கிரகங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க முதலில் உங்களுக்கு காரிய அனுகூலம் வெற்றியளிக்கும் விழிப்புடன் இருந்து சிறப்பாக வேலையை முடிப்பீர்கள் ஆன்மீக தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது நன்மைக்கே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தவும் வேலைக்கு ஏற்றவாறு உணவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பணவரவு வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினைந்து இருபத்தி போன்ற தேதிகளில் நிச்சயமாக பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாள் இம்மாதம் உங்களுக்கு இருபத்தொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபது காலை ஒன்பது மணி முதல் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபது காலை பத்து பதினாலு மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராசிரமம் உள்ளதால் மிகவும் கவனம் தேவை யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம் குறிப்பாக நண்பர்கள் மற்றும் குடும்ப நபர்களிடம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசிரமம் ஒன்றும் செய்யாது பொதுவாக எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது மனக்குழப்பமாகும் அதை நீங்கள் சற்று குறைத்து கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு உங்கள் பத்தாம் இடமான தொழிற்தான அடிப்படை சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடம் விருச்சிகம் அதன் அதிபதி செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் முயற்சியின் மூலம் வேலையில் வேகமும் விவேகமும் ஏற்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மனமகிழ்ச்சி நிச்சயமாக உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்யும் உங்களுக்கு புதிய முயற்சியின் மூலம் சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்டு வந்த நஷ்டத்தை சரி செய்வீர்கள் முன் யோசனையுடன் வியாபாரத்தை பெரிதாக்கி உற்பத்தின் மூலம் லாபமும் நல்ல வருமானமும் வரக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் லாக்டவுன் நேரத்திலும் உங்கள் பண தேவை நிச்சயமாக பூர்த்தியாகும் விவசாயம் செய்யும் கும்பராசி என்பவர்களே உங்கள் பழைய கடன் தீரும் நெல் பயிர் வியாபாரம் சற்று விளைச்சல் மகசூலை பெற்றுத்தரும் உங்கள் கவலைகள் நிச்சயமாக தீரக்கூடும் வெளிநாட்டில் வேலை செய்யும் உங்களுக்கு சற்று நெருக்கடி நேரத்தில் பண பிரச்சனையை குறை குறைத்து உங்களுடைய சவால்களை சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு புதிய திருப்பம் உண்டாகும் அனுமதி நிச்சயமாக கிடைக்கூடும் மாத இறுதியில் காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு களத்திர பாவகடி பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடம் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி உங்கள் ஏழாம் இடம் அந்த ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறது எனவே நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காதல் செய்யும் கும்பராசி அன்பர்களே காதலையே காதலிக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்து வந்தது காதல் விஷயத்தில் தற்போது உள்ள கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் உள்ளது சுக்கரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உள்ளார் பொதுவாக காதல் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் கல்யாணம் பண்ணிக்கிறது காதலிச்சவங்களே கல்யாணம் பண்றது அஞ்சு ஏழுங்க அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உள்ளார் சுக்ரன் அஞ்சில் இருந்தாலே காதல் காரகன் உங்கள் காதலில் நிச்சயமாக வெற்றியை தருவார் திருமண உறவுகளில் ஏற்படுவதற்கு உங்களுக்கு திருமண ஐய தகவல் வழியே நல்ல வரன்கள் வரக்கூடும் மனதிற்கு பிடித்த மனப்பெண்ணோ மனமாப்பிள்ளையோ அமைவார்கள் வீடு களை கட்டும் வாழ்க்கையின் புரிதல் உங்களுக்கு தெரியவரும் மனம் ஆனந்த இசைப்பாடும் புத்திர பாக்கியம் புத்திர வாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் ஒருவருக்கு நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டுங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு வாழையடி வாழையாக குழந்தை வருவதற்கு புத்திர சோகம் தீர்வுக்கும் ஐந்தாம் இடம் மிக முக்கியம் உங்கள் ஐந்தாம் இட அதிபதி யார் மிதனம் மிதன புதன் புத பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இருந்து உங்கள் கும்ப ராசியை பார்வையிடுகிறார் எனவே குலதெய்வ அருளுடன் மல்லிச் செல்வம் ஏற்படும் பாலமுருகன் உங்களுக்கு நிச்சயமாக வருவார் அரசாங்க வேலை பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு சூரியன் நிச்சயமாக அவரின் அனுகிரகம் வேண்டுங்க சூரிய பகவான் அருள் இருந்தால்தான் உங்களுக்கு அரசு அரசு வேலை கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்கு ஏழு குடைவன் சூரியன்தான் அவர் மாத பிற்பகுதியில் அதாவது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று ஆட்சி பெற்று வலம் வருவார் எனவே மாதத்தின் பிற்பகுதியில் அவரின் அருளோடு அரசு பணி கிடைக்கும் ஆசிரியர் துறை வங்கித்துறை பிஎஸ்என்எல் போன்ற துறையிலே நிரந்தர பணி உண்டாகும் உங்கள் முயற்சியின் அடிப்படையில் நிச்சயமாக கிடைக்கும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் வீடுமனை யோகம் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு நான்காம் இடம் ஒருவருக்கு நன்றாக இருக்கணுங்க நாலாம் இடம் தாங்க மாத்ருகஸ்தானம் சொல்லுவாங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவருக்கு அந்த நான்காம் இடம் நன்றாக இருந்தால் நீங்கள் அனுபவிக்கும் அனைத்தும் அந்த நாலாம் இடம் தொடர்பு தாங்க வீடு மனை தோட்டம் வாகனம் அம்மாவின் அன்பு புதையலோகம் நல்ல உணவு நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது எல்லாமே அங்கே தாங்க உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் அவர் இம்மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உலா வருகிறார் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருந்து அந்த வீட்டிற்கு குருவின் பார்வை விழுகிறது எனவே நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறும் வீடு என்ற அந்த கனவு நினைவாகுங்க அடுக்கு மாடிய குடியிருப்பு வந்து நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பாங்க மனை வாங்குவதற்கும் திட்டம் வந்து நிறைவேறும் புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பொருளாதாரம் சற்று உங்களுக்கு உயரக்கூடும் குடும்பம் மன நிம்மதியை அடையக்கூடுங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே உங்களுக்கு இம்மாதம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மேற்படிப்புக்கு திட்டமிட்டு பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து மனமகிழ்வு அடைவீர்கள் கல்லூரி மாணவர்கள் குதூகலமாக இருப்பீங்க பொது அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் ஆன்லைன் வகுப்பு மூலம் பாடம் கற்றுக்கொள்ளும் உங்களுக்கு ஆசிரியர் உதவி புரிவார்கள் குருவின் அருளால் வெற்றி நிச்சயமாகும் வியாபாரிகளே உங்களுக்கு இம்மாதம் வருமானம் பல மடங்கு உயரக்கூடும் பங்கு சந்தை அதிர்ஷ்டத்தை அளிக்கும் சிறு குறு வியாபாரிகள் சிறப்பாகவே இருக்கக்கூடும் உணவு துறையில் உள்ளவர்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து தீரும் இரு சக்கர வாகன உதிரி பாகம் செய்பவர்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அரசியல் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சமூக பணியில் உங்களுக்கு நன்மை வந்து சேருங்க சினிமா துறை நண்பர்களே மாத துவக்கம் முதல் சினிமா படப்பிடிப்பு ஆரம்பமாகும் சின்னத்திரை கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் வருமானம் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் இம்மாதம் நல்வழி காட்டும் இன்பகரமான செய்திகள் வரக்கூடும் பொது வழிபாடு உங்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவபெருமானை சிவபெருமான் கோவில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் அண்ணாமலையார் போன்ற சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் பாவம் விலகும் புண்ணியம் சேரும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்